हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल रेसिपी बुक। என்னோட பெயர் ரேகா। நம்ம இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான இந்த ஒரு காய்கறியும் இல்லாம தயிர் வச்சு ஒரு சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு pan வெச்சுக்கோங்க, அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஏலக்காய், 2 லவங்கம், 1 பிரியாணி இலை, இது ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ இதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். ஆனியன் வதக்குறதுல தான் இந்த கிரேவியோட டேஸ்டே இருக்கு. ஸோ இதை நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க, ரொம்ப கரைஞ்சிராமலும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன், இதையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு கிரேவிக்கு நல்ல திக்னஸ் தரும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். நீங்கள் இந்த மாதிரி மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் தனியாக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 கப் தயிர் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது 6-7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க, அப்போ தான் அடியில் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ 7 நிமிஷம் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அவ்வளோதான் நம்ம சிம்பிளான தயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் இது கூடலாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், இதை சட்டன் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.